கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதான் கிறிஸ்தவம், துதியுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக கர்த்தரை துதியுங்கள். சகோதரியே, உங்கள் கணவருக்காக பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதியுங்கள். சகோதரா, உன் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதியுங்கள். சலித்து கொள்ளாதீர்கள், சலித்து கொள்ளவே கூடாது, சலிப்பு வரவே கூடாது. உலகத்தில் குறைகள் இருக்கலாம், கணவனிடத்தில் இருக்கலாம், மனைவியிடத்தில் இருக்கலாம். அதை மன்னித்து விட்டு அன்பு செலுத்து, சமாதானத்தை தக்க வைத்துக்கொள். அதை இழக்காதே, அதை கொடுக்க இயேசு கிறிஸ்து அரும்பாடு பட்டார். சமாதானத்தை இழந்தாலே போச்சு. ஒரு வீட்டுக்கு எப்படி மெயின் ஃபீஸ் கேரியர், மின்சாரம் படித்தவர்களுக்கு தெரியும், அல்லது அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு, வீட்டுக்குள்ளே லைட் எரியல, ஃபேன் ஓடலை, டிவி வேலை செய்யலை அப்படின்னா, எதிர் வீட்டில் லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, டிவி வேலை செய்யுதுன்ட்டு அவங்கள குறை சொல்லி திட்டி பிரயோஜனம் கிடையாது. உங்கள் வீட்டில் தான் பிரச்சனை. உங்கள் வீட்டு முன்னாடி மின்சார துறையினர் வைத்திருக்கிற அந்த ஃபியூஸ் கேரியர், அதில் ஒரு மெல்லிய கம்பி இருக்கும், அது பர்ன் ஆகிருக்கும், அது வந்து மெல்ட் ஆகிருக்கும், அருந்திருக்கும் அல்லது அருந்திருக்கும். அதை எடுத்துட்டு அந்த அதுக்கு பதிலாக இன்னொரு புதிய கம்பியை அதில் பொருத்தி ஃபியூஸ் கேரியரில் போனோம். அப்போ தான் வீடு ஃபுல்லாக மின்சாரம் வரும், சப்ளை கிடைக்கும். அதை செய்யாமல் மற்றவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் எங்கே தவறு இருக்கிறேன், என் வீட்டிற்கு ஏன் சப்ளை வரவில்லை, அது கூட ஒன்றுமே புரியலையா. யூ போன் டு எலக்ட்ரிசிட்டி இபி ஆஃபீஸ், அவங்க வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரிப்படுத்துவாங்க. அதே போல் தான் ஆண்டவருக்கு ஜபம் பண்ணு, ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணு, கேள், ஆண்டவரை நோக்கி பார், கட்டாயம் அவர் சரிப்படுத்துவார். நமக்கு பிரதான மூளைக்கள் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே நம்முடைய பிரதான மூளைக்கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். அதற்கு பிறகு தான் ஆரம்பிக்குது, மனைவி கர்த்தருக்கு ஏற்கும்படி, உன் புருஷருக்கு இப்படினா, அப்படி குடும்பத்துக்கு ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ இதே கொலோசெயர் 3:15 தான், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுதுன்னு. வேதம் அறிய வேதம், வேதத்தில் ஒரு சந்தேகம் வருமானால் அதற்கு பதில் வேதத்திலேயே தான் இருக்கிறது, வேறு எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்.